தமிழ் பேரினத்தினுடைய ஒரு பெருமை மிகு வீரத்தின் அடையாளமாக இருக்கிற எங்களுடைய பாட்டனார் தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு நாள் இன்று. ஒரு எளிய வேளாண் குடும்பத்தில் பிறந்து ஒரு மாபெரும் வீரனாக வளர்ந்து தன் 19வது வயதிலேயே மைசூரை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு கொண்டிருந்த ஹைதர் அலி திப்பு சுல்தான் அவர்களை எதிர்த்த ஒரு பெரும் வீரன். பொது எதிரியாக வெள்ளையர்கள் வரும்போது எப்போ வேண்டுமானாலும் திப்பு சுல்தானை நம்ம ஹைதரலியை எதிர்த்து கொள்ள முடியும். ஆனால் பொது எதிரி வெள்ளைக்காரனை உள்ளே விடக்கூடாது என்பதற்காக திப்பு சுல்தான் படையிலேயே தன்னை இணைத்து கொண்டு வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்ட ஒரு புரட்சியாளன் எங்களுடைய பாட்டனார் தீரன் சின்னமலை அவர்கள். இந்த வரலாற்றை ஆழ்ந்து உற்று நோக்க வேண்டிய தலைமுறை பிள்ளைகள், ஒரு மன்னன் வடக்கி வாங்கல் என்று அழைத்தால் வரணும் அரச கட்டளை, அரச உத்தரவு என்று இருக்கும். ஆனால் ஒரு எளிய மகன் அவர் அழைத்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வீர மறவர்கள் அவர் படையிலே இணைந்து வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டார்கள் என்றால் அவன் உண்மையிலேயே புரட்சியாளன். அவர் வீரத்தின் மீதும் அவருடைய தீரத்தின் மீதும் மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை தான் என்பதை நாம் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த பெரும் வீரன் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை என்பதை நாம் பெருமையோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். வெள்ளைக்காரர்கள் மரண தண்டனை வீழ்த்துவிட்ட போது கூட சற்றும் கலங்காமல் அந்த தூக்கு கயிற்றை வெள்ளை அதிகாரி தன் கழுத்திலே மாட்ட வருகிற போது அதை பறித்து படக்கென்று தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு அவன் நெஞ்சிலே கையை வைத்து தள்ளிவிட்டு, நீ என் எதிரி, எனக்கு மரணத்து கூட பரிசாக தரக்கூடாது, போடா என்று முழங்கியவன் எங்களுடைய வீரப்பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை. இவ்வளோ பெரிய நாட்டிலே, இவ்வளோ பெரிய நிலப்பரப்பிலே இந்த நிலத்தை ஆள ஒருவன் கூட வாடா இல்லை என்று முழங்கியவன் எங்களுடைய பாட்டன் தீரன் சின்னமலை. அதேதான் இத்தனை ஆண்டுகள் அளித்த அவன் பேரன் நானும் முன்வைக்கிறேன். இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில், இவ்வளோ பெரிய இனக்கூட்டத்தில் ஒருவன் கூடவா என் நிலத்தை ஆள தகுதி பெற்றவன் இல்லை என்று அன்னைக்கு தீரன் சொன்னான், இன்றைக்கு அவன் பேரன் சொல்லுகிறேன். அதை பெருமையோடு எங்கள் பாட்டனாரை நாங்கள் நினைவு கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எது என்ன எதிர்கருத்து இருக்கு? அது அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் ஓட்டுக்காக நிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? நாட்டுக்காக நிக்கிறேன்னா ஓட்டுக்காக நிக்கிறேன்னா நடக்க போறதில்லை. நீங்க அவங்க வந்து ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க, தயாராயிட்டாங்க, அதை போய் பேசிட்டு வேண்டியது அவசியம் இல்லை. என் கூட நிக்கிற பிள்ளைகள் என் கூட இருப்பாங்க, எனக்கான வாக்கு எனக்கு இருக்கும். நீங்க உண்மைய பேசு. குரான் என்ன சொல்லியிருக்கு, பைபிள் என்ன சொல்லி, இந்த இன்னைக்கு இருக்கிற ஆட்சி முறை ஏதாவது ஒரு நேர்மையாளன், ஒரு நியாயவான், ஒரு அத்தேவனின் மகன் செய்கிற ஆட்சி மாதிரி இருக்கா? எல்லாம் சாத்தானின் ஆட்சி முறை. கணக்கில் அடங்காம அது சகிக்க முடியாத ஊழல் லஞ்சம், கணக்கில்லாத கொலை கொள்ளை, கணக்கில்லாத வளச்சுரண்டல், இதையெல்லாம் சகித்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் செய்பவன் சாத்தான். இதை சாத்தான் அதை சாத்தானின் வேலையை சகித்து கொண்டிருக்கிறவன் யார்? பைபிள் சொல்லுதில்ல, குரான் சொல்லுதில்ல, அதை நான் சொன்ன நீ ஏங்க வச்சுக்கிற? இப்போ உன்னை விட நான் பைபிளையும் குரானையும் ஆழ்ந்து படிச்சிருக்கேன்னு அர்த்தம். 18% 1%,
எனக்கு சதவீதம் முக்கியம் இல்லை, எனக்கு சதவீதம் முக்கியம் இல்லை, நியாயத்தின் பக்கம் இங்கே பாருங்கள். ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம், ஒரு கிறித்தவ மதம் சமயம்னு வச்சுக்கிடுவோம். இது ரெண்டுமே அநீதிக்கு எதிராக பிறந்தது. எங்கள் அண்ணன் பழனி பாபா திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறாங்க, இஸ்லாம் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன்ன்றாங்க. நபிகள் செஞ்சதும் இயேசு செஞ்சதும் புரட்சி, அநீதிக்கு எதிரான இந்த பெரும் நெருப்பை புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். இதான் இயேசு முழங்கியது. எங்கே அந்த தீ? இது அநீதி நடக்குதா இல்லையா சொல்லுங்கள். இந்த நாட்டில் மாறி மாறி அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக இந்த ஆட்சிகள், இதை எப்படி சகித்துக்கிறீங்க? எப்படி சகித்துக்கிறீங்க? அவர்களுக்கு எதிராக பேசுறேன் பேசல. அப்போ எவ்வளோ நேரம் அக்கறையா? 58 நிமிஷம் அக்கறையோடு பேசினேன். அந்த 2 செகண்ட் பேசுனதில் உங்களுக்கு இதாகிருச்சா? அதை பற்றி கவலைப்பட முடியாது தம்பி. எங்கள் ஐயா இறையன்பு எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் படிக்கிற அதில் ஒரு கோட்பாடு, ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை, புதிய ஒரு சித்தாந்தத்தை உருவாக்க நினைப்பவன் ஒரு கருத்தை விதைக்கும்போது இதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், இதை ஆதரிப்பார்கள், ஆதரிக்க மாட்டார்கள், இதுக்கெல்லாம் அச்சம் கொண்டு இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், எனக்கு சரியின்படுது சொல்கிறேன். எனக்கு உரிமை இருக்குது, உன்னோட உறவு இருக்குது, உன் மேலே அன்பு இருக்குது. என்னுடைய பேரன்பின் வெளிப்பாடு தான் இது. என்னுடைய பெரும் கோபத்தில் இருக்கிற பேரன்பை நீ புரிஞ்சுக்கலைன்னா நீ என் உறவினா இல்லை. நீ திரும்ப திரும்ப அந்த தவறு செய்யறேன். எடுத்துனா 2016 தேர்தலில் நின்று போடல, கோவப்படல. 17 19 நின்று கோவப்படல, 21 நின்று கோவப்படல. இப்போ திருப்பியும் இதே தவறை செய்வேன் நீ, அப்போ கோவம் வரும்ல? ஏன்னா இவங்க பேசுவார்கள், 39 உறுப்பினரை கொண்டு போயிட்டு திமுக காங்கிரஸ் பண்ண வேலை என்ன? இஸ்லாமிய சிறைக்கதிகள் விடுதலையில் உங்கள் நிலைப்பாடு என்ன? இல்லை நானே கேட்குறேன்ல வெளிப்படையாக, கிறித்தவர் இஸ்லாமிய மக்களுக்கு திமுக காங்கிரஸ் செஞ்ச ஒரே ஒரு நன்மை ஒன்று சொல்லு. தவறுன்னு தெரிஞ்சபோது சுட்டி காட்டுறதுக்கு பிள்ளைக்கு கடமை இருக்குல்ல. எங்கள் அப்பா செய்கிறது, எங்கள் அம்மா செய்கிறது, எங்கள் பெரியப்பா சித்தப்பா செய்கிறது தப்புனா தப்புப்பான்னு நான் சொல்லணும்ல? நீ கேளு, கேட்காம போ. ஆனால் பிள்ளையின் கடமை நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே ஓவம் இருக்கும். பெரும்பான்மை சிறுபான்மை நீங்கள் பேசாத. நீ பெரும்பான்மைன்னு எப்படி சொல்கிற? பெரும்பான்மைன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? நான் உங்ககிட்ட கேட்குறேன் தம்பி, வெயிட் அண்ட் சீ. சாத்தான்ங்கிற சொல் எதில் இருக்குது? பைபிள் குரானில் தானே இருக்குது, இருக்குல்ல? நான் சொல்லலை இல்லை, நபிகள் சொன்னது, இயேசு சொன்னது தானே. சாத்தானின் செயல் எதது? சாத்தானின் செயல் எதது சொல்லுது? அதெல்லாம் யார் செய்கிற? இப்போ செய்கிறாங்களா இல்லை ஆட்சியாளர்கள்? அநீதி இழைக்கிறவனுக்கு ஆதரவாக நிற்கிறவன் யார்? குரான் சாத்தானின் நண்பர்களுங்குது. நான் சாத்தானின் குழந்தைகள்ன்ட்டேன், அது ஒன்றா தவறுன்னு சொல்லலாம். நீங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை எதை வச்சு மதிப்பிடுறீங்க? என்கிட்ட கொஞ்சம் தர்க்கம் பண்ணுங்கள், கொஞ்சம் பேசுங்க. ஸ்டாலின் பெரும்பான்மை சிறுபான்மை, பெரும்பான்மை சிறுபான்மையா? வேறு எந்த ஸ்டாலினை கேட்குறேன்? அந்த ஸ்டாலினுக்கு எனக்கு என்ன கேள்வி? ஏன் நான் கேட்குறேன், நீங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை மதத்தை, மதத்தை கிறிஸ்தவர் இஸ்லாமின் சிறுபான்மைன்னு ஒவ்வொருத்தராக பேச தம்பி, சமுதாயம் சிறுபான்மைன்னு சொல்கிறீங்கள, மதத்தை வச்சா எதை வச்சு? மதத்தை வச்சு உலக வரலாறு, வரலாறு எடுங்க வாச்சுவா. மதத்தை வச்சு மனித கூட்டத்தை கணக்கிட்டது எங்கேயாவது இருக்கா? ஐரோப்பிய யூனியன் முழுக்க யார்? கிறித்தவன். ஏன் இத்தனை நாடு? ஏன் ஒரே நாடா இல்லை? ஏன் இல்லை? ஏன்னா மொழி வழிய தேசிய இனங்கள், நிலங்கள். இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிஞ்சது? பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சது? அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? மதத்தை விட, சாதியை விட, எல்லா அடையாளங்களோட மொழி இனம்தான். அப்படின்னா இங்கே இருக்கிற கிறித்தவனும் இங்கு இஸ்லாமியனும் தமிழன், பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். வந்தவன் போனவெல்லாம் சிறுபான்மை சிறுபான்மை வச்சுக்க செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்கிறேன், வெறி கொண்டுருவேன் நான். எனக்கு நீ இதை பேசிக்கிற யார் சிறுபான்மை? இந்த சிறுபான்மைன்னு சொல்கிறவனே சொல்கிறேன், சிறுபான்மைன்னு ஏன் சொல்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எப்படி சிறுபான்மை? உலகத்தில் மதத்தை வச்சு மதம் மாறிக்கொள்ளக்கூடியது தம்பி, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. அப்போ மொழி இனத்தின் வச்சு தான் மனித அடையாளத்தை கணக்கிடுறான் உலகம் பூரா. அவன் நீங்கள் வந்து சிறுபான்மை மொழியினர், சிறுபான்மை மொழியினர் இந்த நாட்டை ஆளும்போது எம்ஜிஆர் இந்த நிலத்தில் சிறுபான்மையா பெரும்பான்மையா சொல்லுங்க தம்பி? எம்ஜிஆர் இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக சிறுபான்மையா? சிறுபான்மை. ஆனால் அவர் இங்கே இருக்கிற கிறித்தவ இஸ்லாமியெல்லாம் சிறுபான்மை.
ஸ்டாலின் பெரும்பான்மையா சிறுபான்மையா? மதத்தை வச்சு நீங்க எப்படி பேசுறீங்க? இன்னைக்கு இந்துவா இருக்கிற நாளைக்கு நான் இஸ்லாமா மாறிடுவேன், இஸ்லாம் இருக்க நான் கிறித்துவனா மாறிடுவேன், ஆனா தமிழனா இருக்க நான் தெலுங்கனா மாற முடியுமா? இல்ல கன்னடரா மாற முடியுமா? இல்ல போச்சுபூரி பீகாரியா மாற முடியுமா? அப்புறம் தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி சிறுபான்மை 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 என்ன சிறுபான்மை? அநீதிக்கு துணை நிக்கிறவங்கள தான் பேசுறேன், மொத்தமா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை சொல்லல. நீங்க சாத்தானின் குழந்தைகள்னு நான் சொல்லல, சாத்தானின் குழந்தைகளா ஆயிட்டீங்களேன்னு ஆதங்கப்படுறேன். ஏன்னா அநீதிக்கு தொடர்ச்சியா துணை நிக்கிறீங்க. எனக்கு நீங்க பதில் சொல்ல வேணாம், ஆனா இறுதி நாளில் ஏக இறைவனுக்கு நீங்க சொல்லியே தீரணும், சொல்லியே தீரணும். எனக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் செலுத்தாதவர்கள் அவர்களை பத்தி பேச்சு கிடையாது, மொத்தமா நான் சொல்லல. நீ எதற்காக என் இனத்தை கொண்ணு குவிச்ச காங்கிரஸுக்கு இன்னும் இந்த நிலத்துல அரசியல் அதிகாரத்தை கொடுக்கறது எவ்வளவு பெரிய ஆபத்தானது? அதுக்கு துணை நின்ற துரோக கட்சி திமுகவுக்கு மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கறது? நீங்க ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி ஒரு அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், இன்பநிதிக்கு என்ன அரசு விழாவில் வேலை கேட்குறீங்கள தம்பி? இன்பநிதிக்கு என்ன வேலை? எத்தனை தலைமுறை தலைமுறை தலைமுறையாக நீங்கள் ஆண்டுக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் குடும்பத்துக்கு பட்டாப்பட்டு கொடுத்துருக்கா என் நாடு, என் இன மக்கள் உங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்களா? அப்புறம் யாரோட அரசியலுக்கும் இல்லை, நான் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் என் தலைவன் மேதகவே பிரபாகரனுடைய அரசியலுக்கு நான் துணை நிற்கிறேன், என்னோட அரசியலுக்காக நான் நிற்கிறேன். இதில் யாரோட அரசியல் இருக்கு? 58 நிமிஷம் பேசியிருக்கேன், அதில் பாரதிய ஜனதாவையோ ஆர்எஸ்எஸ்ஸையோ நான் பேசியிருக்க கேள்விகள் பேசியிருக்க பேச்ச ஒரு தடவை கேளுங்களேன். தாய் மதம் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள்லாம் வாங்கன்னு சொல்ல பொதுவான ஒரு கோரிக்கை. என்னுடைய சமயம் இது, என்னுடைய சமயம் வந்து சைவம் வைணவம், நாங்கள் அதுக்குள்ளே தான் இருந்தோம். அஸ்பர்லான்னு நீங்கள் வில்லியம் ஜோன்ஸ் கையெழுத்து போடுவர நான் இந்து இல்லை, இல்லை 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 இல்லை. அப்போ நீங்கள் திடீர்னு வந்துக்கிட்டு நீங்கள் எங்களை இந்துன்றீங்க. அவன் போட்ட கையெழுத்தில் தான் நாங்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் சமணர்கள் வைணவர்கள் சைவர்கள் எல்லாம் இந்துன்னு ஆகும். அதனால நம்ம திரும்பணும். நான் சைவராக இருந்தால் என் சமயத்தின் என் மடத்துக்கு ஏழு தலைவனாக இருக்கான், நான் இந்துவாக இருந்தால் மடத்துக்கு அவங்களால தலைவராக இருக்கான். அதுக்கு சொன்னது அவர் பேசுவார், அவர் சார்ந்து இருக்கிற கட்சி அவருக்கு ஒரு சீட்டு வேணும், உதயசூரியன் சின்னத்தின் ஜெயிக்கணும், அதனால பேசுவார். அவர் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது பேசின பேச்ச ஒரு தடவை கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? போட்டு கட்டவா? அப்புறம் வாக்கை வாக்கை உங்களுடைய சேவையின் மூலமாக பெற்றீர்களா? பணத்தை கொடுத்து வாங்கினீர்களா? அணி அதாவது ஒரு அநியாயம் செஞ்சு வென்றுச்சு வில்லன் முதல்ல வில்லன் ஜெயிச்சிட்டாங்கிறதுக்காக நல்லவனாயிருவானா? முதல் காட்சியில் வில்லன் வென்றுருவான் நல்லவனாயிருவானா? அதனால விடுங்க, அதை விடுங்க, அதை பேசாதீங்க. அதை வெறுக்கிறேன்ல, அதே நான் எதிர்க்கிறேன். இலங்கையில் தமிழர்கள் சிறுபான்மைன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? ஈழத்திலையும் இங்க இருக்கிற மலைய தமிழர் மக்களையும் சேர்த்து கணக்கிடுங்க. எங்களை 15 லட்சம் பேரை லால்பூர் சாஸ்திரி ஸ்ரீமாவோபால் சாஸ்திரி ஒப்பந்தத்தில் ஒரே ராத்திரியில் இறக்கி விட்டேன் மேமே. நாங்கள்லாம் 15 லட்சம் பேர் அங்கே இருந்திருந்தோம்னா எங்கள் கூட்டம் எவ்வளோ இருந்திருக்கோம்? சிறுபான்மையாக எண்ணிக்கை குறைவாகணுமே என்னை கொன்று ஒழிச்சேன், இல்லைன்னா நான் பெரும் எண்ணிக்கையில் தானே இருந்திருப்பேன். அதானே பார்க்கணும், அப்படி தானே பார்க்கணும் தம்பி. அப்போ காஷ்மீரில் இஸ்லாமியர் பெரும்பான்மை தானே, அப்படி நீங்கள் பார்க்கல? காஷ்மீர் நிலப்பரப்பில் இஸ்லாமியர் பெரும்பான்மையா இல்லையா? ஆனால் ஒட்டு மொத்தமாக நீங்கள் இஸ்லாமியர் சிறுபான்மைன்னு எப்படி சொல்வீங்க?
அதுவே தவறுன்ற அதுவே தவறுன்ற மதத்தின் அடிப்படையில் மனிதத்தை மனிதனுடைய எண்ணிக்கை கணக்கிடுவதே தவறு. மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியினும் மாறிக்கொள்ள முடியாது. நேத்து என் தம்பி யுவன் சங்கர் ராஜா யார், இன்னைக்கு யார், நேத்து என் அன்பு சகோதரன் ஏஆர் ரகுமான் யார், திலீப்பு, இன்னைக்கு யார், ஏஆர் ரகுமான், நேத்து பெரும்பான்மை இன்னைக்கு சிறுபான்மையா, இதெல்லாம் கேவலம் அல்ல. உங்களுக்கு என்னுடைய அப்பா இளையராஜா பெரும்பான்மை, யுவன் சங்கர் ராஜா நான் சிறுபான்மை, போன வாரம் அவர் பெரும்பான்மை, இந்த வாரம் அவர் சிறுபான்மை. இந்த மாதிரி உலக பைத்தியக்காரத்தனை எங்கேயாவது இருக்கா தம்பி, இருக்கா? சிறுபான்மை சிறுபான்மை பிரிவினே ஒன்று கிடையாது தம்பி, என் கட்சியில் கிடையாது. எங்களுக்கு தமிழர்கள், எனக்கு இங்கே வர, எனக்கு கட்சி அனைத்து மக்களுக்கும், தெலுங்கர் இருக்கார், கன்னடர் இருக்கார், மலையாளி இருக்கார், பீகாரி இருக்கார், எல்லாரும் இந்த கட்சி இருக்காங்க. எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துருக்கோம், சிங்குக்கு கூட கொடுத்துருக்கோம். ஆமாம் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல கொடுக்க வேண்டிய தேவை வரும்போது அப்படி பார்த்தா 22 இடம் பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகள் கொடுத்தோம். அதை ஒரு தடவை பேசுங்களேன். அது பேசக்கூடாது பேசக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இஸ்லாமிய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய தேவை வருது. சில இடத்துல நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறீங்க. அதிமுக சொல்ல, அதிமுகவில் தலித் எழில் மலையை கொண்டு திருச்சியில் நிறுத்தி அம்மையார் ஜெயலலிதா வென்றாங்க. ஆனால் திமுக நீங்கள் ஆ அண்ணா ஆராஜாவை பெரம்பூரில் இருந்து தூக்கி கொண்டு நீலகிரியில் நிறுத்தினீங்க. தம்பி நான் உங்ககிட்ட தான் பேசிட்டேன். இல்லை குடிவாரி கணக்கெடுப்புங்கிறது இப்போ ரிசர்வேஷன் கோட்டான்னு இருக்குல்ல, இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எதன் அடிப்படையில் வருது அப்படின்னா, எந்த சாதிய தீண்டாமையை வைத்து எனக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையிலே திருப்பி கிடைக்க வேணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுனா அது. அது பல முறை பாராளுமன்றத்தில் புரட்சியாளர் நடல் அம்பேத்கர் பேசி தர்க்கம் செஞ்சு எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அதை கொண்டு வந்தாங்க. அப்போ அதனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று கருதினால் நீங்கள் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். நம் திரும்ப திரும்ப சொல்கிறது, 50 பேர் இருக்கிற வீட்டுக்கு 500 பேர் சாப்பாடு அனுப்பாதீங்க, 500 பேர் இருக்கிற வீட்டுக்கு 50 பேருக்கான சாப்பாடு அனுப்பாதீங்க. இது சமூக நீதியாக இருக்காது, அநீதியாக இருக்கும். 500 பேருக்கு 500 பேர் சாப்பாடு, 50 பேருக்கு 50 பேர் சாப்பாடு, 5 பேருக்கு 5 பேர் சாப்பாடை கொடுங்க, எல்லாருக்கும் உணவு கிடைச்சிடும். இதுதான் இது சமூக நீதி. அதை செய்ய சொல்லுவோம். உதவாது தம்பி, அப்படி பேசாதீங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்திட்டால் சாதியம் பேச வேண்டிய அவசியமே இல்லாமல் ஒழிஞ்சிடும். நீங்கள் கொடுக்கல, இல்லை நான் சொல்கிற முறை, நான் சொல்கிற முறையை நீங்கள் எடுத்தீல. நீங்கள் நான் கோனார், எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, நாட்டிலே 2 சீட்டு, ஆனால் ஸ்டாலின் வீட்டிலே 2 மினிஸ்டர், நான் நாட்டிலே 2 அமைச்சர். அப்போ எனக்கு என்ன இடஒதுக்கீடு இருக்கே? இப்போ நான் என் எண்ணிக்கை என்னங்கன்னு சொல்கிறேன். நான் கல்லார் மரவர் அகமுடையர் தேவர்னு போட்டு முக்குளத்தோர்னு போட்டு 3 அமைச்சர். நீ தேவரில் கல்லரை தனியாக என்ன, மரவரை தனியாக என்ன, அகமுடையரை தனியாக என்னன்ற எங்கள் ஐயா கேட்குறாங்கல்ல, வன்னியர் நாங்கள் 2 கோடினா என்ன எண்ணிட்டு அவரே சொல்கிறாரு எண்ணிட்டு. இல்லை ஐயா நீங்கள் 1.5 கோடி 2 கோடிங்கிறீங்க, இல்லை 1.5 கோடி தான் இருக்காங்கண்ணே, 1.5 கோடிக்கு உரிய சாப்பாடாக அனுப்பு, அவ்வளோதானே, நான் ஏங்க வச்சுக்கிற போகிறேன்.